ஏய் எத்தனை நாளைக்கு இதே ரஜினி கிட்ட அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்த போறீங்க? மக்கள் எவ்வளவு நாள் நம்புறாங்களோ அவ்வளவு நாள் போட்டு ஏமாத்த வேண்டியதா? ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து பாய்காட் பண்ணணும்னு சொல்லி மக்கள்லாம் சேர்ந்து கட்சிகளோட சேர்ந்து வந்து வெளியே பெரிய போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதில் வந்து போலீஸார்கள் வந்து மக்களை தாக்குனதாக வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வந்து டெஃபினட்டாக சொல்கிறேன். அதாவது கீச்சு பதிவில் கூட நானே ட்ரை பண்ணேன். என்னதான் போராட்டம் நடத்தினாலும் யூனிஃபார்ம் போட்டு ஆஃபீஸர்ஸ் மேலே கை வச்சது தவறு. சரிங்கய்யா, இப்போ வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ போலீஸ்காரங்க வந்து ஆட்டோலாம் எழுச்சி கொளுத்தி குடிசெல்லாம் கொளுத்துனாங்களே, அதெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துட்டாரா? அது வந்து அவங்க அவங்க கொளுத்துல அந்த தேனி கூட்டிய கலைக்க தான், யூனோ, ஹனி பீ. சரிங்க, இப்ப கடைசியா ஒரு கேள்வி. கர்ப்பிணி பெண்ணான உஷா வந்து வண்டியில போய் இருக்கும்போது சீருடை அணிந்த போலீசார் ஒருவர் எத்தி கொலை பண்ணிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஃப்ளைட்டுக்கு தேவையாவதுனால எனக்கு கேட்கவே இல்லையே. மௌன விரதம் இருந்தா எப்படி தண்ணி வரும்? காவிரியில எப்படிப்பா தண்ணி வரும்? உங்களுக்கு விசில் சத்தம் கேக்குதா? கேக்குது. முதல் அழகாக போராட்டத்தில் வந்திருக்கும் தளபதி அவர்களை வரவேற்கிறோம். இருக்கிறோம். அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்கள், அடுத்ததாக தனுஷ் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் கமல் அவர்கள் வருகை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வருகை தருகிறார். தண்ணி வரும் தமிழ் தேசிய கொடியோட போராட போறோம். அறவழியில போராட போறோம். வேண்டும் வேண்டும் காவிரி வேண்டும். நம்ம கொடி கொண்டு போட்டா வேண்டும் வேண்டும் காவேரி வேண்டும் 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 காவேரி வேண்டும். After 2 years we are back. CS state Tony தலைய பாக்க போறோம். ஏய் ஏய், இங்க அவன் காவேரிக்கா போராட்டம் பண்றான். ஆ, உனக்கு சிஎஸ்கே சிஎஸ்கே சேர்படுது. இவ்வளவு வருஷமா நமக்கு தண்ணி வரல. 2 வருஷம் சிஎஸ்கே. ஏய் ஏய், கரெக்டா கரெக்டா ஓடுறா. இந்த முதல்ல போ, கரெக்ட் போடு, போராட்டம் பண்ணு, போ போ. இந்த பக்கம் நிக்காது. ஆ, போயிருண்ண. என்னது சாப்பிடாம இருந்த காவிரியில தண்ணி வரும். CSK after 2 years விசில் போடு. ம், சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன், பாத்த தெரியல. சாகும் முறை உண்ணாவிரதம்,
உண்ணாவிரதம் பேசவே மாட்டோம். நடைபயணம் போனா தோனி மாதிரி ஃபிட்டா தானே ஆவாங்க. எப்படி தண்ணி வரும் காவிரியில? எப்படிப்பா தண்ணி வரும்? தலை தோனி விசில் போடு. உதய் எப்படி அரசியல் போடுற கத்துக்க டேடியப்பா. ஆக டேடி உடற்ற கலாத்தி சார்பாக ரயில் வரியல் செய்த பொழுது ஆக ரயில பிட்டாடி எடுத்தீங்களே, அதெல்லாம் மறக்க முடியுமா? 1972 எங்களால மறக்க முடியுமா? இந்த பாயிட்டா பேசுறாப்புல. ஆக சிறிபாடல வாரியம் இது கதிர்வேலன் காதல்பா. ஆக சிறிபாடல வாரியம் அவைக்கு தெரிந்த உங்களுக்கு மனிதன்பா. காவேரிடல வாரியம் அவைக்க ஏன் துப்பில்லை? அதுக்கப்புறம் நீங்க கூட தான் நிறைய வாட்டி ஆட்சிக்கு வந்தீங்க, உங்களுக்கே இல்ல வேற வேற. ஆக ஆர்ப்பாட்டத்திலே காவேரி தாயை மீட்டிருக்கக்கூடிய ஒரு போராட்டம். ஹலோ ஸ்ரீனி, எனக்கு எதுவும் கேக்கலடா, இங்க ஏதோ ப்ரொடெஸ்ட் பண்றா. ப்ரொடெஸ்டா தம்பி? அவன் தண்ணி வரலன்னு சொல்லி காவேரியில விவசாயம் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நீ வந்து ஜாலியா மேட்ச் பாக்க போறீங்க? What am I supposed to do da? இன்னும் இப்ப காவிரியில தண்ணி வரலனா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல விவசாயம் பண்ண முடியும்? சோறு இல்லாம அரிசி இல்லாம வேற திம்பா. Hey, I'm asking you one thing dude. நீங்கலாம் இங்க போராட்டம் பண்றீங்க, அதனால காவிரியில தண்ணி வந்துருமா? How stupid da? Come on dude, you have to think. These guys are like this. Hey, ஏன் எல்லாருமே போராட்டம் பண்ணாலும் நேஷனல் மீடியாலாம் வரும், கவர் ஆகும், ஒரு இஷ்யூ ஆகும். ஏ ஐ நோ டா, யூ ஆர் டூயிங் ஃபார் பப்ளிசிட்டி, ஐ நோ. ஐ அம் ஆஸ்கிங் யூ சம்திங், இஃப் யூ ஆர் டூயிங் போராட்டம், இட்ஸ் ஸ்போர்ட். ஓகே, ஸ்போர்ட் யார் சொல்லி மிக்ஸ் பண்ணாதீங்க. சிஎஸ்கே கமிங் ஆன் ஆஃப்டர் 2 இயர்ஸ் டா. தல தோனி டா விசில் போடுறா, நீ வாடா மேட்ச் போடா. போடா ஏய், போடா போடா மேட்ச் போடா. ஆ நான் மேட்ச் போறடா. போடா பாப்பா. என்ன போராட்டம், என்ன ஒரு வெற்றி! பா கடைசி ஓவர்ல பிச்சிட்டாயா, சூப்பரா விளையாண்டாங்க. ஏய் ஏய் ஸ்ரீனி, நான் அப்புறம் பேசுறேன்டா. ஹலோ, என்ன போராட்டம் எல்லாம் பண்ணீங்க, காவிரியில தண்ணி வந்துச்சா? நாய என்ன அவ்வளவு சொல்ற, போய் உள்ள உட்காந்துக்கிட்டு எப்பறா தண்ணி வரும்? மைத்துல வரும் தண்ணி. ஹலோ, ஸ்டேடியம் ஃபுல் ஓகேவா? ஸ்டேடியம் நாளைக்கு உன் புள்ள பூரா அரவை காவேரி கஞ்சியோட உட்காந்துருப்பா, அப்ப தெரியும் உனக்கு. போட்டது பிறகு என்ன சொன்னீங்க? நாங்க உள்ள போய் சேவ் ஃபார்மர்ஸ் கத்துவோம், சேவ் நெடுவாசல் கத்துவோம். நீங்க நான் கத்துற நீ கேக்கலையா? ஒரே நீங்க தெரியும் தெரியும், வெளியே வந்து பேசுவாங்க. வீடியோ சரியான பைத்தியம் மச்சான், பேச முடியாது. எங்களுக்கு தண்ணி தருவீங்க அப்படின்னா அது வீடியோவா எடுத்து அனுப்புங்க, அது போதும். தமிழ் ஃப்ரெண்டுலு, உனக்கு காவேரி தண்ணிலு தட்டிலு. சார், எங்க சேவ் ஹியூமானிட்டி, சேவ் ஹியூமானிட்டி கண்ட பூரா தவிர தெய்வமே செவ்வே.